இந்த ஆண்டு கோடை காலத்தில் வெயில் அதிகரித்து காணப்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோடையை எதிர்கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். கோடையின் தொடக்கத்திலேயே ஈரோட்டில் தொடர்ந்து 2 நாட்களாக வெயில் சதமடித்துவிட்டது. சென்னையில் 90 டிகிரியை கடந்து வெயில் பதிவாகி வருகிறது. இந்தியாவில் 1901 ஆண்டிற்கு பிறகு கடந்த மாதத்தில் தான் அதிக வெப்பம் பதிவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கோடைக்காலம் முன்கூட்டியே தொடங்கியுள்ளதாகவும், இந்தியாவில் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை கடுமையான வெப்ப அலை இருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. கோடை காலத்தில் குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். பொதுவா இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இந்த நீர்ச்சத்து குறைபாடுன்றது நிறைய அதிக அளவுல காணப்படும். அதனால்தான் நம்ம யூஸ்வலா எல்லாத்துக்கும் அந்த குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் தண்ணி நிறைய கொஞ்சம் குடிக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். 8-10 கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நீர்ச்சத்து குறைபாடு வராமல் பார்த்துக்கிறதுக்கு, ஒன்ஸ் இந்த மாதிரி நீர்ச்சத்து குறைபாடுன்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து உடல் தளர்வு, மயக்கம், சில டைம் வாந்தி குமட்டல், அது மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீர்ச்சத்து குறைவது தவிர தோல் நோய்கள், அம்மை போன்ற நோய்களும் வர வாய்ப்புகள் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். வெப்ப மயக்கம், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் சொல்லி சொல்லுவோம். குறிப்பிட்ட வயதானவர்கள் ரொம்ப நேரம் அவங்க வெயில்ல நிக்கிறாங்க, இல்ல வெயில்ல பயணம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு தலைவலியோ, வாந்தியோ, மயக்கமோ, சுய உணர்வு இழத்தல், ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுவும் அவங்க கூடுதல் கவனத்தோட இருக்கணும். இந்த வயிற்றுப்போக்குன்றது அவங்க ஒரு சுகாதாரமற்ற உணவோ இல்ல குடிநீரோ அருந்தும் பொழுது அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வர்றதுக்கு இருக்கு. வெயிலை சமாளிக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் விக்னேஷ் முத்து மற்றும் ரமேஷ்குமார்.